ஹாய், என்னோட டாட்டரோட ஆஃபீஸ் கொலீக்ஸ் ஃபேமிலி கெட் டுகெதர் வந்து ECR-ல உள்ள கோரல் பீச் ரிசார்ட்ஸ்க்கு போயிருந்தோம். அதோட குட்டி வீலாக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. மார்னிங் வந்து ஒரு பெரிய ஏசி ஹால் உள்ள அந்த ஹாலில் வந்து எல்லாரும் உள்ள ஒன்றா உட்காந்து சின்ன சின்ன கேம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக செல்ஃபாக இன்ட்ரடக்ஷன் கொடுத்துக்கிட்டாங்க, யார் என்ன எல்லாம் ஃபேமிலி இன்ட்ரடக்ஷனு. அதுக்கப்புறம் வந்து லஞ்சு, மத்தியானம் லஞ்சில் வந்து பஃபட் தான், பிரியாணி, சாலடு, சில்லி ஃபிஷ்ஷு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி, கத்திரிக்காய், எல்லா வெஜிடபிள் சாலட்ஸு, அந்த சூப்பு எல்லாமே இருந்தது. நார்மலாக இருந்தது, குட்டுன்னு சொல்லலாம், சூப்பர்னு சொல்ல முடியாது, குட் சொல்லலாம். அது எல்லோரும் சேர்ந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது தான் அங்கே சந்தோஷமாக இருந்தது. சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வெயில் இறங்கின உடனே வெளியில் அந்த ரிசார்ட்குள்ளே போயிட்டு உள்ளே வந்து ஸ்விம்மிங் ஃபூல் இருந்தது. குட்டி பசங்கள்லாம் கூட்டிகிட்டு வந்தவங்கெல்லாம் ஸ்விம்மிங் விட்ட குழந்தைங்களை விட்டாங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நல்ல பார்க் ஏரியா இருந்தது. இப்படி உள்ளே போய் நடக்க முடியாதவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு வண்டி வச்சுருக்குறாங்க போல். நல்ல உள்ள ஸ்பேஷியஸாக இருந்தது, ப்ரைவேட் பீச் அது. ஒரு பார்க் ஏரியா இருந்தது, குழந்தைங்க ஊஞ்சல் ஆடுறதுக்கு அந்த குட்டி குட்டி சறுக்கு மரம்லாம் இருந்தது. பார்த்திங்கன்னா உள்ளே சுற்றி பார்த்தாலே அழகாக க்ரீனிஷாக, சீக்கு பக்கத்தில் ரொம்ப நல்லா இருந்தது எல்லாமே. ஈவினிங் பார்த்திங்கன்னா காஃபி, டீ, பஃப்ஸ் கொடுத்தாங்க. அங்கே உள்ள ஹால்குள்ளேயே வந்துட்டோம், ஏன்னா வெயில் ரொம்ப இருந்தது, அதனால் வெளியே போகல. அதுக்கப்புறம் வெயில் இறங்கின உடனே தான் வந்து பிள்ளைங்கள்லாம் வந்து கேரம் விளையாண்டாங்க. எல்லோரும் சேர்ந்து ஜாலியாக அரட்டை அடித்து நல்லா கேரம் விளையாண்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு குட்டி குட்டி கேம்ஸ் எல்லாம் அங்கேயே ஓப்பன் கிரவுண்டில் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. இது ஸ்விம்மிங் ஃபுல், இது யார் வேணால் யூஸ் பண்ணலாம். அந்த குட்டி பசங்கள்லாம் அதில் போனாங்க, நிறைய சின்ன பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க, அவங்கெல்லாம் அங்கே விளையாண்டாங்க நல்லா அந்த தண்ணிக்குள்ளே. அதுக்கப்புறம் இது வந்து டேபிள் டென்னிஸ் இருந்தது. இது வந்து இந்த ஸ்குவிட் கேமில் வர்றது விளையாண்டிட்டு இருந்தாங்க, ரெட் லைட் க்ரீன் லைட் அந்த கேமு. அப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு எல்லாரும் பீச்சுக்கு போயிட்டோம். பீச் கிட்ட உட்கார்றதுக்கு அழகாக சேர்ஸ் மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க, சிமெண்ட்ல கிரானைட்லலாம். நல்ல பெரிய ஸ்பேஸ் தான் இருந்தது, நல்லா இருந்தது. பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, எல்லோரும் ஜாலியாக போகிறோம். இந்த ஹோல் டே வந்து அவ்வளோ நல்லா போச்சு. புதுசாக எல்லாரையும் பார்க்குறது, பேசுறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அன்னைக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே மியூசிக் வந்து நல்ல ஸ்பீக்கர்ஸ் பெருசாக வச்சு 6 மணி ஆன உடனே லைட் எல்லாம் போடுற நேரத்தில் சாங்ஸ் போட்டு விட்டுட்டாங்க. எல்லாம் நல்ல தமிழ் சாங்ஸு. சில பிள்ளைங்க வெளியிலேருந்து வந்த பிள்ளைங்கள்லாம் அங்கே டான்ஸ் ஆடி அந்த லான்ல டான்ஸ் ஆடினாங்க. டக் ஆஃப் வார் வந்து ப்ளே பண்ணாங்க எல்லாருமே. அந்த ரோப் வச்சு இந்த பக்கம் அந்த பக்கம் இழுத்து நல்லா விளையாண்டாங்க. நல்ல மேகம் கரு கருன்னு சூழ்ந்து வந்துச்சு, கொஞ்சம் மழை பெஞ்சிச்சு, அதுலேயே உட்காந்துருந்தோம், ஜாலியாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் இங்கே உட்கார்றதுக்கு கொஞ்சம் ரெஸ்டாரண்ட் மாதிரி ஒரு இடம் இருந்தது, அதில் உட்காந்துக்கிட்டோம். நல்லா சாங்ஸ் போட்டு விட்டாங்க, சூப்பராக இருந்தது. கொஞ்சம் எல்லோரும் அப்படியே ஹைட் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் திருப்பி எல்லாம் அந்த மலையை கொஞ்சம் தெளிஞ்சிடுச்சு, திருப்பி போய் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. நீட்டாக வச்சுருக்காங்க, பெரிய ரெசார்ட்டு.
ஜாலியாக எல்லாம் உட்காந்துருந்தோம். அப்புறம் மியூசிக்கல் சேர் விளையாண்டோம். அப்புறம் லைட்ஸ்லாம் ஆன் பண்ண உடனே சூப்பராக இருந்தது. ஒரு நாள் போய் ஃபேமிலியாக ரெண்டு மூணு ஃபேமிலி எடுத்து ஸ்டே பண்ணலான்னு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள். நல்ல பெரிய ரிசார்ட்டு மகாபலிபுரம் ரோட்டில் இருக்குது. உள்ளே பார்த்திங்கன்னா தனித்தனி வில்லாஸு, அப்புறம் வந்து ரூம் மாதிரி அப்படிலாம் கூட இருக்குது. பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரின்னு நினைக்கிறேன் நான். நாங்கள் அதெல்லாம் விசாரிக்கலை, ஆனால் ஒரு நாள் போய் பார்க்கணுன்னு நினச்சிருக்கோம். நாங்கள் வந்து ஒன் டே ட்ரிப் மாதிரி தான் போயிருந்தோம். மார்னிங் டு ஈவினிங்கு 7:30 மட்டும் இருக்கலாம். அது வந்து பெர் ஹெட் வந்து 1650, லஞ்சு அப்புறம் ஸ்நாக்ஸ் டீ அப்புறம் கேம்ஸ் விளையாடலாம், இன்டோர் கேம்ஸு, ஹாலு இதெல்லாம் இன்க்ளூடிங்கு. ஃபுல் ரெசார்ட்டே நம்ம பார்க்கலாம், பீச்சில் இருக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். ஸ்டே வந்து எனக்கு தெரியல, நெக்ஸ்ட் டைம் போகும்போது தான் கேட்கணும். ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது, நீட்டாக இருந்தது, டீசெண்டாக இருந்தது. ஃபேமிலி போய் ஸ்டே பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த வீடுகள்லாம் உள்ள அழகாக இருந்தது. இது பாருங்கள், இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு தனித்தனி ரூமாக இருக்கும், ஒரு சிங்கிள் ரூம் அட்டாச்ட் பாத்ரூம் அப்படியே இருக்கும்னு நினைக்கிறேன். நான் உள்ளே போகலை, பட் வில்லாஸ்லாம் இருக்குது உள்ள. நாங்கள் உள்ளே நல்லா சுற்றி பார்த்தோம். நைட்டு 7 ஆயிடுச்சு, 7:30 ஆயிடுச்சு, பரவாயில்லன்னு. எல்லோரும் காரில் தான் வந்திருந்தாங்க, அதனால் அவங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. எல்லாம் அப்படியே நல்லா ரவுண்ட் அடித்து ஃபுல்லாக அரட்டை அடிச்சுட்டு போயிட்டு வந்தோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. தேங்க்யூ.